இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வாங்கின ஸ்டோல்ஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டோல்ஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோல்ஸ்லாம் வந்து யாருக்கு வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலேஜ் போகிற பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேவியர் மாதிரி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஷால் போடும்போது இருக்கிற லுக்கை விட இந்த ஸ்டோல் போடும்போது நம்மளுக்கு லுக்கே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஷால் போடாமல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டைலாக நம்மளை மாடர்னாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டோல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வாங்குறது, ப்ரைஸ், அஃபோர்டபிலிட்டி எல்லாமே பார்க்கணும். ஸோ பார்த்து தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த ஸ்டோல்ஸை வந்து வர்க் பண்ண போகிறோம். ஸோ ரேட்டும் கம்மியாக இருக்கணும், டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ஸ்டோல்ஸ் கிட்டே வந்து காட்ட போகிறேன். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு லைஃப்பில் போட்டு போகிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் போகிற பொண்ணாக இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷால்லாம் விரும்ப மாட்டேன். முன்னாடி ஷால்ஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஒரு டைமில் வந்துட்டு எதுக்கு நம்ம ஷால் போடணும், ஸ்டோலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கே வந்து எனக்காக தோணுன ஐடியாலாம் கிடையாது. என் காலேஜில் சில பேர் பார்த்து தான் ஓகே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஷால் போடுறதுக்கும் ஸ்டோல் போடுறதுக்கும் எனக்கு அவ்வளோவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு. ஏன்னா வந்து ஸ்டோல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ அதனால் வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே சூட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போலாம் ஷால் வாங்குறதே கிடையாது. இந்த நம்ம குர்த்தி செட்டில் வாங்குவோம்ல, ஸோ அந்த ஷால் வந்தால் மட்டும்தான் நான் வந்து ஷாலில் வந்து போடவே செய்வேன். இல்லைனா வந்து ஸ்டோல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம காலேஜ் ரூல்ஸையும் பிரேக் பண்ணாத அளவு இருக்கணும், அட் தி சேம் டைம் நம்ம வந்து மாடர்னாக ஸ்டைலிஷாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டால்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஷால்ஸை வந்து விட்டுட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும், நீங்கள் நல்லா ப்ரெசென்டபிளாகவும் டே டு லைஃப்பில் வந்து தெரிவிங்க. ஸோ நான் என்ன ஸ்டோல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். ஸோ நான் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது ஃபுல்லாக பார்க்குறதுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது, இது இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு தான், ஓகே ஃபுல்லாக ரெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு குட்டி குட்டி ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு பிளெயினாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இது இப்படி சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரியும் வந்து வர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து டூ சைஸ் வர மாதிரி நம்ம வர்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே ரொம்ப ஸ்டைலிஷாக தெரிவிங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குர்த்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இதை நீங்கள் வந்து என்ன கலர் நல்லாயிருக்கும், எந்த டிசைன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டோல்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோல், பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் ஒன் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இப்போது. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் ட்ரெஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கிற மாதிரியான ஸ்டோல்ஸ்னால் வந்து நீங்கள் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளூ கலரில் ஏதாவது ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோல்ஸ் வந்து உங்களுக்கு 599 ருபீஸ்க்கு வந்து தருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டோல், அந்த 6 ஸ்டோலில் இதுவும் ஒன்று. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெட் கலர் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் வித் பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதாவது பிளாக் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது உங்கள் குர்த்தியில் வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்திருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது இது. ஸோ உங்களுக்கு இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி டேசல் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு எவ்வளோ குவாலிட்டி கொடுக்கணுமோ அந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரெட் கலர் குர்த்தி இல்லை டீஷர்ட் ஏதாவது போடுறீங்கனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த டிஷர்ட்டையும் வந்துட்டு வேணாம் அப்படின்னு ஒதுக்கிறதுக்கு காரணமும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷால் போடாமல் போட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டைலாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம டிஷர்ட்டை இல்லை இந்த ஜீன் அந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம். ஆனால் வந்துட்டு அப்போவும் வந்து நம்ம ஷால் போட்டால் அதுக்கு அதோட லுக்கே போயிடும், அதனாலேயே வந்துட்டு நான் வந்து டிஷர்ட் போட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் உளர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஷர்ட்க்கு வந்து ஷால் போட்டால் இந்த டிஷர்ட்டோட லுக்கே போயிடுது, அதனாலேயே வந்துட்டு எதுக்கு நம்மளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் டிஷர்ட் போடும்போது ஷால் போடுறத விட இன்னும் ஸ்டோல் போட்டிங்கன்னா வந்துட்டு அந்த மாடர்ன் லுக்கும் வந்து உங்களுக்கு போகாது, இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதுதான், எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஃபிட்டாக பர்ஃபெக்ட் ஃபிகராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெஸ் நம்ம செட் ஆகுது, இந்த ட்ரெஸ் நம்ம செட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே போடுங்க. நம்ம கரெக்டாக அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாருக்குமே சூட் ஆகும். இது இவங்களுக்கு தான், அது அவங்களுக்கு தான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்டோலும் வந்து அப்படி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, தென் ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோல் வந்து இது தான். இப்போ நான் காமிச்சேன்ல, அதுலேயே கொஞ்சம் அது வந்து டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் வந்து உள்ள ஃப்ளார் வந்துருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரில் வரும். சூப்பராக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு கூட வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படி போட்டால் நான் இப்போ வந்து குர்த்தி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோல் வந்து சூப்பராக வந்து சூட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே டைப்பில் தான் வந்து நம்ம ஸ்டோல் ஒர்க் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இப்படி தான் இருக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷால் அளவுக்கு அவ்வளோ டாலெலாம் இருக்காது. ஷாலுக்கு வந்து ஒரு முக்கால்வாசி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். முக்கால்வாசி அரைவாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசிக்கும் அரைவாசிக்கும் நடுவில் இருக்குள்ள. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோலு, சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்க்கெலாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து இந்த கலருக்கு இந்த கலர் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறையா ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஷால் போடுவாங்க, பார்த்தா அது ரொம்ப லுக்காக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து தாராளமாக இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வரைக்கும் காமிச்ச ஸ்டோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் இப்போ காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ப்ரைஸியாக இருக்கும். ஏன் ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காட்ட போகிற ஸ்டோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் வைஸ் வந்துட்டு இந்த ஷால் அளவுக்கே இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வயசில் இருக்கவங்க தான் போடணும், அந்த வயசில் தான் இருக்கவங்க தான் போடணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஷால் மாதிரியே தான் இருக்கும், பட் அந்த ஷாலோட அந்த ஒரு லுக் இருக்குல்ல, அந்த லுக் வந்து கொடுக்காது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது நம்ம ஃபீல் பண்ணுறது தான், டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது, ட்ரெஸ் கூட பேர் பண்ணும் போது ஃபீல் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒயிட் சாண்டல் என்கிட்ட இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சாண்டல் பிளாக் இதை தான் வந்து நான் வந்து அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக சரி இன்னொன்று வாங்கி வச்சிடலாம், இந்த மூணுத்துலேயும் வந்துட்டு இன்னொன்று வாங்கிடலாம் அப்படி சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்து வாங்கினேன். பட் பிளாக் வாங்கலை, பிளாக் எனக்கு வாங்கணும்னு தோணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 293 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 293 ருபீஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டோலாக வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ஸ்டோல் போடுறதுக்கு பிடிக்காது பட் பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டாலாக வந்து வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி ஷைன் லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா நார்மல் ஷாலை விடையே இது ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி ரிச் லுக்காக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் போல இவ்வளோ ப்ரைஸு. ஸோ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக கூட இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங் ஸ்டோல் வந்து இருக்கும். அது என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் சாண்டல், இந்த 3 கலர் வந்து எனக்கு வந்து நார்மலாகவே இருக்கும்.
லாங்காக இருக்கிற ஸ்டோலில். தென் வந்து ஷார்ட்டாக இருக்கிற ஸ்டோலில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொத்தம் 12 ஸ்டோல்ஸ் கிட்டேயே இருக்கு. முதல்ல 6 ஸ்டோல் வச்சுருந்தேன், இப்போ நான் வந்து ஒரு 6 வாங்கியிருக்கேன். மொத்தம் சேர்த்து போயிட்டு 12 இருக்கு. டெய்லி ஒரே மாதிரி போட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிடலாம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஷாலுக்கு இந்த மாதிரி ஷால் துப்பட்டா இந்த மாதிரி இதுக்கே வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் வந்துட்டு நம்ம எல்லா ஸ்டோல்ஸையும் வந்து நம்ம போட போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா தான் ஒரு ஒரு நாளைக்கு தான் போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் காலேஜ் போகிற போகணுன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து தினம் போட்டு அடிக்கணும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரிசனம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிழிஞ்சு டேடாக ஆகிடும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்களாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ காலேஜ் போகிற பொண்ணாக இருந்தால் தாராளமாக இந்த ஸ்டோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னா வாங்கி பாருங்கள். இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் காலேஜ் போகிற பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மை ஹார்ட் ஸ்டோர் அப்படி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சரோடைய ப்ரைஸும் வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கோ வாங்குறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.